எனதருமை தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 15 ஆண்டுகளாக சின்ன திரையில் தோன்றி உங்கள் இல்லந்தோறும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சோதிடம், ஆன்மீகம், மானுடம் பற்றிய சந்தேகங்களுக்கு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கி வருவது என்னை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் சனி பயிற்சி பலன்கள், 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரக்கூடிய சனீஸ்வரன், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசி மானத்தை கடந்து அடுத்த ராசிக்கு பிரவேசம் செய்வதை ஒரு முக்கியமான ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டு அதன் வகையில் இந்த வையகத்திற்கு, அதாவது இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் இதில் பிறந்த மனிதர்களுக்கும் சுகா துக்க அனுபவங்களை எவ்வாறெல்லாம் அந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுடைய 7.5 சனியினுடைய துவக்கம் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் மகர ராசியினுடைய பலன்களையும், மகர ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு காலம் கர்மச்சனி என்று சொல்வார்களே, அப்படி என்றால் அதனுடைய பலன் எவ்வாறு இருந்தது என்பதையும், வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் சனி மிக முக்கிய ஸ்தானமாகிய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அதன் வகையில் அவர்களுக்கு என்னவெல்லாம் பலன்கள் தரும் என்பதை ஆய்வு செய்வது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதற்கு முன்பாக மகர ராசிக்காரர்களுடைய இயற்கையான குணங்கள் என்ன, அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையில்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அணுகுமுறையை வெளிப்படுத்தி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்கிறார்கள். மேஷ ராசியினுடைய அணுகுமுறை வேறு, அதே மாதிரி மீன ராசியினுடைய அணுகுமுறை வேறு. மேஷ ராசி என்பது அடக்குமுறைக்கு அஞ்சாதது, அஞ்சா நஞ்சமும் வீரவேசமும் கொண்ட ராசி மேஷ ராசி. ஆனால் மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சாத்வீகம், பரோபகாரம், அந்த மாதிரியான யதார்த்த சிந்தனைகள் உடையவர்கள். இப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த வையகத்தில் வந்து சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் வித்தியாசமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசியினுடைய பழமொழி, மகரத்தானுடன் வழக்கிடேல் அப்படிங்கிறது பழமொழி. அப்படின்னா என்ன, மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கிங் மேக்கராக இருப்பாங்க. ஹீ இஸ் நாட் ஃபார் கிங். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சமுதாயத்தை, அதே மாதிரி ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய நிறுவனத்தை, இது எல்லாவற்றையுமே உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் வந்து மகர ராசி. ஆனால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெரும்பாலும் இவர்களுக்கு குறைவாகவே அமைகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ராசி அதிபதியினுடைய சனியினுடைய நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட், சேவை, சமூக சேவை செய்யலாம் அதுக்கு இவங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து நிறைய தத்துவார்த்தமான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க மகர ராசி. அதே மாதிரி பலதரப்பட்ட தொழில்களை உருவாக்கக்கூடிய முனைவாளராக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்தாபகராகலாம் இருப்பாங்க, உருவாக்குவாங்க, அதை அடுத்தவங்க தான் அனுபவிப்பாங்க. அதனால் இந்த ராசியை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தியாகத்தினுடைய மொத்த உருவம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது மேலை நாட்டினர்னால. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியை வந்து ஒரு கிங் மேக்கர் ராசியாகவே கருதப்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை சிந்தித்து ஒரு செயலாற்றி அதை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு தொழில்களை வந்து ஈடுபாடு உடையவர்கள். நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். இவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய உடல் வந்து ஒத்துழைப்பது இல்லை. ஏன்னா இவங்க ஒரே நிமிஷத்தில் பல தொழில்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க மகர ராசி. ஆனால் அவங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கிறது இல்லையே, அதனால் நிறைய இவங்க ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க எப்போதுமே. அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புலெல்லாம் வியாதி இருக்காது, அவங்க மனோ ரீதியானதான் நோய்த்தன்மைகள் இருக்கும். அவங்க எப்பொழுதுமே வந்துட்டு தன்னுடைய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டலை, மனைவி வந்து கணவன்ட்டு சொல்லுவாங்க எனக்கு நல்ல வியாதிகள் இருக்குது, நிறைய வியாதி இருக்குது, ஆனால் நீங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சரின்னு இவங்க வற்புறுத்தல் தாங்க முடியாமல் அவர் கணவருமே வந்து இவங்களை ஒரு நாள் லீவ் போட்டு
ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் எல்லா செக்கப்பும் பண்ணலாம். எல்லா செக்கப்பும் பண்ணி கிடச்சில நெட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா, மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நோயும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ ஏதோ இவங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான நிலைப்பாடுகள் ஏன் வருது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சோம்னா, மகரம் வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகித்துக் கொள்கிறது. அந்த சந்தேக எண்ணம் என்னவாகிறது, உடம்புல நோயாக மாறுகிறது, அல்லது நோய் தன்மையை உருவாக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு அது உந்தப்படுகிறது, அல்லது இவங்களுடைய மனம் வந்து சந்தேகத்தினால் அது வந்து நோய் இருக்குமோ, இந்த மாதிரியான வியாதி இருக்குமோன்னெலாம் சிந்திக்குது. அதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்தில் இவங்களுடைய குணாதிசயம், மகர ராசியினுடைய குணாதிசயங்களை பார்த்துட்டு, கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு எப்படிலாம் சனி பயிற்சி பலன்களை கொடுத்ததுன்னு ஒரு ஓரளவு பார்த்துட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 2.5 ஆண்டுகாலம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நிறைய திறமைகளை உள்ளடக்கினவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது. இவங்க சரியான நேர்கோட்டில் ஒரே ஒரு விகிதாச்சாரத்தில் வந்து நேராக வந்து எந்த விதமான ஒரு இதையும் பண்ணுறதில்ல. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து மதம் தத்துவம் போதனை, அதே மாதிரி மருத்துவம், இப்படி சோதிடம், இது மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், சித்த வைத்தியம், ஹோமியோபதி, இப்படியெல்லாம் வர்ம சிகிச்சை, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டது வந்து இந்த மகர ராசிக்காரங்கள்ட்ட தான். அவங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சவங்களாக இருப்பாங்க. மகரத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகரம் என்பது அந்த மகர ஆழியில் தான் அதர்வண வேதம் பாதுகாக்கப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. கடக ஆழி, ஆழி என்றால் கடல், இந்த வடக்கு தெற்கு. அப்போ அந்த கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம் பாதுகாக்கப்பட்டதாகவும், அதர்வண வேதம் அப்படிங்கிறது மகர ராசியில் பாதுகாக்கப்பட்டதாகவும், அதர்வண வேதம் இந்தியாவை சார்ந்த, அதாவது இந்தியாவை சார்ந்தது தான் அப்படிங்கிறதும், இந்தியா என்பது மகர ஆழியில் இருப்பதாகவும், இந்தியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா, அது மகரத்தில் தான் இருக்கு, மகர ரேகையில் தான், மகரத்தில் தான் இருக்குது. அப்போது இதில் தான் நிறைய மதங்கள் உருவானது எல்லாமே இந்தியாவில் தான் அதிகமாக. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம், பார்சிய மதம், ஹிந்து மதம், 5 மதங்களும் உருவானது எங்கே அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் தான். எண்ணற்ற சித்தர்கள் பிறந்தது வந்து இந்தியாவில் தான், இந்திய நாட்டில், அதாவது மகரத்தில். அந்த மகரத்தில் தான் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த மகர ராசிக்காரர்களை பார்த்தீங்கனாலே, அது குழந்தையாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், வயோதிகராக இருக்கட்டும், அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அவங்க உள்ளுக்குள்ளார என்ன ஓட்டங்கள் ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது. நிறைய மகர ராசிக்காரருடைய மனைவிமார்கள்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்க கணவர் எந்தையுமே உண்மையே சொல்ல மாட்டார் உங்கள்கிட்ட. அது உண்மையாக இருந்ததுன்னா நாளைக்கு அவரை கூப்பிட்டு வாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்னுடைய விளக்கங்களை சொல்லி அதை எவ்வாறெல்லாம், அதை எப்படி அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னா, ஒரு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே யதார்த்தமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அதை உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் எடுத்து உரைத்து, அதை கேஷுவலாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இப்படி அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அடுத்தது 7.5 சனி, இன்னும் 2.5 வருஷம் கழித்து மகரத்துக்கு வரும் இல்லையா, அதெல்லாம் எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக ரொம்ப அற்புதமான ஒரு டாப்பிக்கை நம்ம பேசிட்டு வந்தோம். இந்தியாவில் தான் சித்தர்கள் உருவானாங்க, சித்தாந்தங்கள் உருவாச்சு, வேதாந்தங்கள் உருவாச்சு, இந்தியன் ஃபிலாசபி அதாவது தத்துவங்கள் உருவாச்சு, மதங்கள் உருவாச்சு அதிகம், வைத்திய சாஸ்திரம் உருவாச்சு, சோதிடம் உருவாச்சு. சோதிடத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான கைரேகை சாஸ்திரம், எண்கணிதம், இது எல்லாமே இங்கிருந்து, வர்ம சிகிச்சை, இது எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்தது தானே. அந்த இந்தியா என்பதை நீங்கள் மகரமாக எண்ணிக்கொள்ளுங்கள், மகரம். அப்படிப்பட்ட அந்த மகரம் அந்த ராசிக்காரர்கள்ட்ட இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ திறமைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனீஸ்வரன். அந்த சனி என்பவன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை வந்து வியர்வை சிந்தாமல், கஷ்டப்படாமல் உங்களால் அதை வெளிக்கொண்டு வர முடியாது. உங்கள் திறமைகளை நல்ல சட்ட வல்லுநர்களாக இருப்பாங்க மகர ராசி, நல்ல ஆடிட்டராக இருப்பாங்க மகர ராசி,
மகர ராசி ஆடிட்டர், மகர ராசி சித்த வைத்தியர், மகர ராசி அதே மாதிரி வந்து ஆசிரியர், மகர ராசினுடைய வைத்தியர், இவங்க எல்லாமே வழக்குரைஞர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை நல்லா ஊடுருவி பார்க்கும் தன்மையுடையவர்கள், ஸ்கேன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மகர ராசிக்கு உண்டு. இவங்க போயிட்டு வந்து ஒரு ஒரு உணவகம் வைக்கிறாங்க அப்படின்னா அதிலெல்லாம் ஒரு பெருசாக சைன் பண்ண முடியறதில்ல. அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, அதே மாதிரி வந்து மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ஆஸ்பத்திரி உருவாக்குறாங்கன்னு வைங்களேன், எண்ணற்ற மக்களுடைய கூட்டம் இருக்கும் அங்கே. ஒரு சித்த வைத்தியம், மிகப்பெரிய கைராசியான வைத்தியராக அவர் இருப்பார். இப்படிலாம் மகரத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் பொது வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த அரசியல் இது சார்ந்ததெல்லாம் உங்களால் வெற்றி பெற முடியல அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஜன வசியம் இருந்தாலும் ஒரு வெளிப்படையான பேச்சு உங்கள்கிட்ட இருக்காது. மக்களை நீங்கள் வசீகரிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறீங்க. வெளிப்படையாக பேசும்பொழுது உங்களுடைய திறமைகள் அது எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டப்படும் பொழுது மக்கள் உங்கள் மேலே ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை வைத்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. நீங்கள் தான் எதுவுமே ரகசியமான மனிதராக இருக்கீங்களே, எதுவுமே முழுமையாக வெளிப்படுத்துகிறதே இல்லையே. அன்றைக்கி ஒரு மனிதர் வருவார், அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நான் தான், மகர ராசிக்காரர். அவர் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க மனைவி வரும்போது, சார் இவர் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறார் சார், எதுவுமே வீட்டில் சொல்ல மாட்டேங்கிறாரு, கம்பெனியில் நடக்கிற விஷயங்கள் எதுவும் தெரிய மாட்டேங்குது, எதுவுமே பகிர்ந்துக்கிறது இல்லை, தேவையான விஷயங்களை கேட்டால் வாங்கி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இருக்கக்கூடிய ராசிகளில் கமுக்கமான ராசி மகரம். அவங்கள்ட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த உண்மைகளும் வெளில வராதம்மா, ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாருல்ல, அதுவே போதுமானது. வளவலன்னு பேசிகிட்டு இருந்துட்டு மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத கணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அதை விட இது பெஸ்ட்டு அப்படிங்கும்பொழுது அவங்க மனதை தேற்றிக்கொண்டு சரி இவர் இப்படித்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மகர ராசி, அப்படிப்பட்ட மகர ராசி அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்மச்சனி என்று சொல்லப்பட்டது. கர்மச்சனி என்றால் என்ன, கர்மம்னா என்ன, கர்மா என்றால் செயல், அதே மாதிரி கர்மா அப்படிங்கிறது தொழில், ஜீவனஸ்தானம் என்று சொல்வார்கள், நமக்கு வருமானத்துக்கு வழி. அப்போ அப்படி இந்த தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மகர ராசிக்கு சனி 10ஆம் பாவகத்தில் ராசியாதிபதியாக இருந்தாலும், 2ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று வலிமையாக இருந்தார். அந்த உச்சம் பெற்று வலிமையாக இருந்தாலும் அது கோச்சார ரீதியாக அது தவறான ஒரு இடம் தானே. வேண்டாம், மகர ராசிக்காரங்களுக்கு போன சனிப்பெயர்ச்சியில் பலன் சொன்ன ஜோதிடர்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி நீங்களே உச்ச வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் போங்கம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வாறு அப்படி அல்ல. சனி 10ஆம் இடத்தில் இருந்தால் காரகோ பாவகனாஸ்தி, அதாவது ஒரு தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலே இருந்தால் அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும். அப்போ கடந்த 2.5 ஆண்டுகளில் தொழில் பிஸ்னஸ் புதிய தொழில்கள் ஆரம்பித்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்திருப்பாங்க, புதிய தொழில் ஆரம்பித்து அதில் லாப மேன்மைகள் பெற முடியாமல் இருப்பாங்க, ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழில்களில் ஒரு நலிவடைஞ்ச நிலையில் இருப்பாங்க, ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ்ஸு டெவலப்மெண்ட் பண்ண முடியாமல் நஷ்டத்துலேயே போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி புதிய கூட்டு தொழிலாக அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளில் அந்த கூட்டாளிகள்லாம் இப்போ பிரிவினை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளில் இருந்திருப்பாங்க, அல்லது நஷ்டங்கள் ஏற்பட்டு அதில் பிரிவினைகள் வரைக்கும் வந்திருக்கும். காரியம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காரியம் ஆற்ற வேண்டும், அந்த காரியம் ஆற்றக்கூடிய இடம் எது அப்படின்னா 10ஆம் பாவகம். அப்படி வரும்பொழுது கடந்த 2.5 ஆண்டு காலம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி 10ல் காரிய ஸ்தானத்தில் இருந்ததுனால காரிய தடை, காரிய விக்கினம், அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் எடுத்த வேகத்தில் முடியாமல் ஸ்டக்காகி தடைபட்டு நின்று போயிருக்கும். ஆனால் அந்த காரிய தடைகள்லாம் இனி நீங்கிவிடும், அதை நம்ம பிறகு பார்ப்போம். கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் மகர ராசிக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு துன்பமான சம்பவங்கள் என்ன அப்படின்னா, நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் ஸ்டாப் ஆகி நின்று போகிறது, அதே மாதிரி பல வருடங்கள் இருந்த கூட்டணியில் முறிவு ஏற்படுறது, புதிய கூட்டணி சரியானபடி வேகம் இல்லாமல் இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் வந்து கடந்த 2.5 வருஷத்தில் நம்ம அவங்களுக்கு பார்த்தோம்.
அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி முழுக்க முழுக்க மிக அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளை தர இருக்கிறது. சரி நேயர்களே, நம்ம வந்து இப்போ பார்த்தோம் மகர ராசியினுடைய குணங்கள். மகர ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு காலம் எவ்வாறு இருந்தது என்பதை சுருக்கமாக பார்த்தோம். இனி விரிவாக வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த 11ஆம் இடம் என்பது எந்த கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையே செய்யும். அது ஒரு ராசிக்காக 11ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக வந்தாலும் சரி, ஒரு லக்னத்தில் 11ஆம் பாவகத்தில் நின்ற கோள் திசையை நடத்தினாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 11ஆம் பாவாதிபதியினுடைய திசையை நடந்தாலும் சரி, அந்த 11ஆம் பாவாதிபதி நல்ல பலம் பெற்று இருந்து அந்த திசை நடத்திட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான லட்சியங்களையும் அடைஞ்சிருவாங்க. லட்சியம் இல்லாத மனிதர்கள் இல்லை. கொள்கை பிடிப்பு உள்ள மனிதர்கள் எத்தனை பேர் திசா புத்திகள் கெட்டு தன்னுடைய கொள்கையை விட்டு விலகி வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் விடாப்பிடியாக கொள்கையை பிடித்து கொண்டே வாழக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுனா இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படித்தானா இப்படி தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த வழியிலையும் முன்னேற்றம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை பெறக்கூடிய ராசி எது அப்படின்னாக்கா மகரம். இந்த துலாம் ராசி, துலாத்தான் எங்கே உண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மகர ராசி எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் பிழைச்சிக்கும். அவங்கள்ட்ட ஒரு கூச்சப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம்லாம் கிடையாது. நல்ல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு ராசி அந்த மகரம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மிக அற்புதமான வாய்ப்புகளை இந்த நவகிரகத்தில் சனீஸ்வரன் செய்ய இருக்கிறார். அப்போ உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் நான் சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் வெளியில் உண்மையாக பேசுகிறதில்ல, நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிறதில்ல, உங்களை வெளிப்படுத்திக்கிறதில்ல, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி திசையில் அற்புதமான நல்ல முன்னேற்றகரமான அறுவடை செய்யலாமே. அந்த 11ஆம் பாவகத்தில் எந்த தீய கோள்கள் இருந்தாலும் நன்மையே செய்யும்னு நம்ம சொன்னோம். அப்போது வரக்கூடிய டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வாக்கிய கணிதத்தினுடைய அடிப்படையில் சனி மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவகத்திலிருந்து 11ஆம் பாவகத்திற்கு பிரவேசம் செய்கிறார். கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் மகர ராசிக்கு 10ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவகத்தில் பிரவேசம் ஆகிவிட்டார் சனி. இந்த இரண்டு வகையான கணிதங்களை நீங்கள் போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். நமக்கு தேவை நம்முடைய பலன்கள் 11ஆம் இடத்தில் என்ன செய்யும். அப்போது தொட்டது துலங்கும், தடைப்பட்ட திருமணம் நின்று போன திருமணம், அதே மாதிரி தடைப்பட்ட தொழில் நின்று போன தொழில், இதெல்லாம் மீண்டும் சிறப்பாக இருக்கும். கல்யாண விஷயங்கள் முட்டுக்கட்டைகள் இருந்தது வந்து இனி சரியாகி கல்யாணம் நல்ல விதமாக நடக்கும். அதே போன்று நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத காதல், நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்கள், அது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது உகந்த காலம். இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்களை தனியாக பார்க்கப் போகிறீர்கள். கடந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் உரம் போட்ட அந்த தொழிலாகப்பட்டது விருட்சமாகி இப்பொழுதுதான் உங்களுக்கு அறுவடை செய்யும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் ஸ்டக்கிங், அதாவது வந்து தடையும் தாமதமாகி எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே இனி மலமளமளன்னு எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். அதே மாதிரி கடந்த 2.5 ஆண்டு காலம் துவங்கப்பட்ட தொழிலில் லாபம் இல்லை, முதல் மட்டும்தான் இருக்குது, காசு நாங்கள் தான் போடுறோம் அப்படின்னு இருந்த தொழில் இனி பாலிஷ் செய்யப்பட்டு இனி லாப மேன்மைகளை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்பொழுது இந்த 2.5 ஆண்டு காலத்தில் புதிய புதிய தொழில்கள், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரும், அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் போடக்கூடிய பேஸ் மட்டும்தான் அடுத்த 7.5 வருஷம் 7.5 நாட்டு சனி வரும்பொழுதுலாம் அதை தைரியமாக இருந்து அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வல்லமையை தரும். அடியுரம் இதுதான். ஒரு பயிருக்கு எப்படி முதல்ல அடியுரம் போடுறோமோ அந்த மாதிரி 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு அடியுரம் போட்டிங்கன்னா 7.5 நாட்டு சனியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விருட்சமாகி உங்களுக்கு நல்ல நிழல் தரக்கூடிய அளவிற்கு நல்ல மேன்மை அடையும். அதனால் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு கோட்பாடு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். 7.5 வர்றதுக்கு முன்னாடி 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் சனி இருக்குது. இப்போ கடந்த 2.5 வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி 11ஆம் இடத்துல இருந்தது. இந்த வாய்ப்புகள் வரும் என்பதை
பயன்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும். பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆச்சுன்னா எனக்கு கொடுக்கும், சனி கொடுத்தால் யார் தடுப்பார், அதனால் அது எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி அவங்கெல்லாம் தயவுசெய்து பார்க்கவே வேண்டாம். இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் நல்ல உத்வேகமுடையவர்கள், திறமைசாலிகள், புத்திசாலிகள், அதே மாதிரி மனோதிடம் மனோதைரியம் மிக்கவர்கள், நல்ல லட்சியம் உடையவர்கள், கொள்கை கோட்பாடுகளில் வந்து எப்போதும் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறவங்க, அந்த கடந்த 2.5 ஆண்டுகளாக மகர ராசி பல்வேறு விதமான சோதனைகளை சந்திக்கும் பொழுது மனம் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது என்னவாகும், சரியான வாய்ப்புகள். மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருந்தீங்க, இப்போ மழை விட்டாச்சு, மறுபடியும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் துவங்கலாம். அப்படி துவங்கும் பொழுது அதி அற்புதமான லாப மேன்மைகள்லாம் நீங்கள் பெறுவீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே வந்து எதையாவது ஒன்றதை ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு பின்னணியில் ஃபவுண்டர் அப்படின்னு இவங்க பேரை போட்டு அதை இவங்க காலம் இவங்களுடைய மகன் மகன் வழி பேரன் இப்படி பல தலைமுறைகள் வந்து அதை எடுத்து நல்ல விதமாக நடத்தி சென்று அதில் அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வருவதற்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னாக்க அது வந்து மகரம். அப்போ இந்த 11ஆம் பாவகத்தில் வரக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரன் என்ன செய்கிறாரு, அதி அற்புதமான லாப மேன்மைகளை தர்றதுனால நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, ஜென்ரலாக 30% கோச்சார பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் 20% அப்படிங்கிறது உங்களுடைய லக்னமும் உங்களுடைய ராசியும், ராசியினுடைய நிலை, லக்னம் லக்னத்தினுடைய நிலைப்பாடு. ஏன்னா நான் எப்போதுமே பார்க்குறது வந்து நல்ல திசை நடக்கும், ஜாதகர் டெவலப்மெண்ட் ஆகிறது இல்லை, காரணம் அவருடைய லக்னமும் ராசியும் வேலை செய்யலை. நல்ல திசா இது கோச்சார ரீதியாக சனி 11 இருக்குது, இந்த 2.5 வருஷம் நல்ல அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா டெவலப் ஆகிறது இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த ராசியும் லக்னமும் சரியாக வேலை செய்யலை. சரி, ராசியும் லக்னமும் சரியாக வேலை செய்யலைன்னா என்ன, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னா, திட்டத்தை தீட்டுவது வந்து லக்னம், அதை செயல்பாடுக்கு கொண்டு வருவது வந்து ராசி. இந்த ரெண்டுமே முடங்கி போச்சுன்னு வைங்களேன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில், எப்படி முடங்கமாகும், உதாரணத்துக்கு லக்னாதிபதி நீசம் அல்லது லக்னம் என்ற லக்னம் ஏறிய நட்சத்திர அதிபதி நீசம் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 மறைகிறது, அதே மாதிரி லக்னம் கெட்டு போகிறது, தீய கோள்களால் கெட்டு போகிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த லக்னத்துக்காரருக்கு வந்து எப்போதுமே விரக்தி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை, தடுமாற்றம், ஏமாற்றம், இது எல்லாமே ஏற்பட்டுடும். அப்போ அந்த இடத்துல தடுமாற்றம் ஏமாற்றம் வர்றது வந்து முன்னேற்றமாக மாறுவது எப்படி அப்படின்னா, அவருடைய ராசியாவது செயல்படக்கூடிய ராசியாவது வலிமையாக இருக்கணும். அப்போ அந்த ராசியாதிபதி வலிமையாக இருந்து லக்னம் இப்படி இருந்தாலும் ஒரு செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகிடுவார். எனவே இந்த 30-50% பலன்களை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மீதி 50% அவருடைய ஜாதகத்தில் வரக்கூடிய திசா புத்திகள் தான், நல்ல திசை நல்ல புத்தியெலாம் நடந்தது அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் அதி அற்புதமான அறுவடைகளை செய்து வாழ்க்கையில் நல்ல வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ செய்யக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்துக்கு இருக்குது, வாழ்க்கை நல்ல வெற்றிகரமானதாகவும் நீங்கள் ஆக்கலாம். எனவே நேர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் மகர ராசிக்காரர்களுடைய இயல்புகளையும் குணங்களையும் பார்த்தோம். கடந்த 2.5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நல்ல 2.5 வருஷம் நல்ல லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். எந்த தொழில் தொடங்கினாலும் நீங்கள் லாபம், அதுக்காக எந்த தொழிலும் பார்க்காம எல்லாத்தையும் தொடங்கிறாதீங்க. ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது உங்களை திடப்படுத்துவதற்காக சொல்லும் பொழுது, நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கை வேத வாக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, எத்தொழில் செய்யணும் வெற்றியுமே வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு முரண்பாடான தொழிலெலாம் ஈடுபட்டுறாதீங்க. அப்படி தான் நிறைய பேர், சிவகாசினா பட்டாசு, திருப்பூர்னா பனியன், எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. அதனால் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்கள் ஜாதகம் எப்படி என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா, அந்த இன்வால்மெண்ட் இல்லாத தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டு. அப்போ தெரியாததை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னா, நமக்கு தெரியாத தொழிலை தொட்டு அதை பிஸ்னஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வீணாக போயிடுவோம். தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், நம்ம ஜாதகத்தை பார்க்காம ஏதாவது வந்து நம்ம தெரிஞ்ச விஷயங்களையும் செய்யாமல் விட்டோம்னாலும் நமக்கு லாஸ் ஆகிடும்.
அதனால் நேயர்களே, தத்துவார்த்தமாக சிந்திக்கக்கூடிய திறமையுள்ள நல்ல அற்புதமான ஆற்றல் மிக்க நல்ல ஆழ்ந்த சிந்தனை உடைய மனிதர் நீங்கள் மகர ராசிக்காரங்க. மௌனமான, அதே மாதிரி ரகசியமான, அதே மாதிரி எப்போதுமே வந்துட்டு ஒரு அமைதியாக உங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த மகர ராசி நேயர்கள் எல்லாரும் கடந்த 2.5 ஆண்டுகளில் பல்வேறு விதமான துன்பங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களுக்கு வசந்த காலமாக அமையட்டும். அதே மாதிரி நீங்கள் நல்ல இந்த வாழ்க்கையை அற்புதமான வளமுடன் வாழ்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் எடுத்த ஒரு எந்த விதமான ஒரு செயல்களையும் பரிபூர்ணமான வெற்றியும் பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.